தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று எங்களோட இணைஞ்சிருக்கிறாரு பிரபல தொழிலதிபரும் சமூக சேவையாளருமான திரு வாமதேவா தியாகேந்திரன் அவர்கள். வணக்கம். இப்போ இலங்கையில் இருந்து வெளிநாடுகளில் போகிறாக்கள், அங்கேயே போய் அங்கேயே வந்து அங்கே ஒரு பிஸ்னஸ் அங்கே அப்படி என்று சொல்லி அங்கேயே வந்து தங்களை வந்து நிலைநிறுத்தி கொள்கிறவ, நீங்கள் திருப்பி தாய்நாட்டுக்கு இலங்கைக்கு இங்கே வந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணணும், சமூக சேவை செய்யணும் அப்படி என்று சொல்லி சொல்லி அந்த அது வந்து என்ன எந்த மாதிரியான விஷயம் வந்து உங்களை இங்கே திருப்ப கொண்டு வரதுக்கு தூண்டிச்சுது? இந்த ஓர் டைமில் கூட இங்கே வந்து போகிறோம். அப்போ கூட அங்கே அங்கே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுன்னுக்காக எத்தனையோ வீடுகள் செய்திருக்கிறேன். இப்போ 40 லட்சமாக எத்தனையோ கோடிக்கணக்காக கொடுத்து வந்து வரேன். கொடுக்குற சொல்லியிலே எல்லாரும் கொடுக்கணும் பண்ணதுக்காக சொல்கிறேன். இப்படி இல்லை, என்ன போல் கொஞ்சம் பேர் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும், ஓரளவுக்கு பெரிய ஜனங்களை தீர்க்கலாம். இப்போ அந்த போர் நீங்கள் சொன்ன மாதிரி போர் அந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் கூட உங்களுக்கு இங்கேயே இருக்கணும் இங்கேயே இருக்க அப்படி என்று சொல்லிட்டு வந்து போறேன். இப்படியோ ஆமை உண்டு உதவியோட வருவேன். இப்பயே மூல தெரிந்த ஆமை எனக்கு நான் சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. கூட தொழிலதிபர்ன்றதை தாண்டி நீங்க வந்து சமூக சேவை தான் வந்து கூட செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா அது வந்து எல்லா இடத்துலயும் வந்து அந்த ரீச் ஆகுற தன்மை வந்து குறைவு. அது என்ன என்ன ரீசனுக்காக நீங்க நினைக்கிறீங்க? அப்படி ரீச் ஆகணும் செய்யல. இப்ப அப்படி ஒரு ஆசை என்ன ரீச் ஆகினா மெட்டாக்க செய்ய ஆசைப்படுகிறேன். நான் அந்த சிங்கள குடும்பங்களுக்கு கொடுத்தேன், என்னட்டையே எத்தனையோ பேர் கேட்கிறோம் தந்தா கொடுப்பீங்களோடு. நான் ஒவ்வொருட்டையும் காசு ஓட்டி கொடுக்க மாட்டேன். ஆனபடியே அவையில யாரோடையும் கண்டாக்ட் பண்ணி விடுவோம். யாரோட இப்ப நீங்க கண்டிப்பா உங்கள்டே வீட்டுலாம் போல இருக்கு பார்த்து கொடுப்பீங்க போல இருக்கு. இல்ல அப்படி இல்ல, நீங்க அந்த கொரோனா நிதியத்துக்கு பெரிய ஒரு கிட்டத்தட்ட 2 கோடி அப்படி கடைசி இந்த கார்டில் வெறியினம் எல்லாரும் கொரோனா 5,000 ரூபாய் கொடுத்தாண்டு வெறியினம் அது கொடுத்த நான் தான். ஓகே. ஸோ அது மாதிரி இப்போ நீங்க ரீசெண்டாக அந்த நியூ இயர் டைம்ல வந்து அங்கால 5,000 படி கொடுத்தேன்னு சொல்லி அந்த ஸோ நீங்க அந்த சிங்கள நீங்க சொன்ன மாதிரி சிங்கள குடும்பங்களுக்கு கூட செஞ்சிருக்கிறேன்னு அப்படி சொல்லி ஒரு கூட நீங்க இராணுவத்துக்குள்ளால தான் செய்கிறீங்க சிங் அப்படியான கதை என்னத்துக்கு போட்டு எனக்கு 72 இயர்ஸ் 71 இயர்ஸ் நான் அதை பற்றி கவலைப்படல. என்னால் செய்யக்கூடியதை செய்யணும். இப்போ நாங்கள் வரைக்கும் பார்த்தேன் இப்போ வெளியில் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் இப்போ என்னன்னு சொல்றது வடக்குல இருந்து எல்லா சனத்தில் வடக்க மென்ஷன் பண்ணி எல்லா இடமே நீங்க எல்லா இடமே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இப்போ நீங்கள் என்னத்தை பேஸ் பண்ணி இவங்களை தெரிவு செஞ்சு நீங்கள் கொடுக்குறீங்க? யாருக்கும் இல்லை, இப்போ யாருக்குள்ளால இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து குடும்ப காட்ட பார்க்க விளங்குது. ரொம்ப உள்ளுக்கு போய் க்ளோஸா வந்து மூவ் பண்ற தன்மை வந்து குறைவா இருக்கும். நீங்க அந்தந்த இடத்துல இப்ப ஒரு இடத்த நாங்க ஒரு ஒரு ஜிஎஸ் பிரிவு எடுத்தோம்னு சொன்னா இந்த பிரிவில இவங்க இப்படி இருக்கிறாங்க சொல்றாங்க அவங்க டீடைல்ஸ் வந்து என்ன மாதிரி நீங்க கலெக்ட் பண்ணி எடுக்கிறீங்க? இல்லை நார்மலா வாரவங்க ஹெல்ப் பண்ணிட்டு அது அறிஞ்சிருக்கிறேன். மற்றது வந்து நீங்க இப்பத்த வந்து சூழ்நிலையில இப்போ வெளியில எந்த கடை எந்த ஃபுட் சிட்டிலையும் வந்து சாமான் திங்ஸுகள் குறைவு விலைன்னு சொல்லி சொன்னாலும் டிசிடிக்கு போனால் எடுக்கலாம். டிசிடியில் விலை குறைவு அப்படி என்று சொல்லி ஒரு மென்டாலிட்டி வந்து எல்லார்ட்டையும் இருக்குது. மற்ற திங்ஸும் இருக்குது நாங்கள் பார்க்க போய்க்கல. ஸோ நீங்கள் அதை வந்து எப்படி வந்து நீங்கள் பேஸ் பண்ணி இந்த திங்ஸுகள் வந்து இங்கே எடுக்கிறது கொள்வது உங்களுக்கு வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு மெட்டாக்களுக்கும் ஒரு பிரயோசனப்படக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை அங்கே போனால் இதையும் இருக்கும். இன்றைக்கு இங்கே தான் தேடி வருகிறேன் பெரிய ஜாஜ்மேரும் டாக்டர்ஸும் இருக்காங்க. வர எல்லாரும் பெரிய எல்லாரும் இருக்கலாம்னு இருப்பினா வெளி கூட சொல்லிடும் இங்கே வந்தால் இன்னும் வெளியில வந்து தட்டுப்பாடு அப்படி என்று சொல்லி இருக்கேக்குல்ல இங்க வந்து எல்லாம் இருக்குது அப்படி பிடிச்சிருவாங்கல்ல எங்களுக்கு. இப்ப நான் இந்த கடன் இதெல்லாம் உங்களுக்கு கடன்ன்றது இல்ல. ஆனா நான் இவ்வளவு காசு கொண்டு வந்தேன், எனக்கு வெளியில பிசினஸ் இருக்குது. கொண்டு வரும் போது நான் அதை ஆபீஷியலா தான் கொண்டு
அங்கே கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் போய் கிளியர் டிக்ளேர் பண்ணி அவ்வளோ காசையும் திருப்பி கொண்டு வருவேன். நீங்கள் அவர்கிட்டே இருக்கும் அவைலுக்கு வேலைக்கு நான் ஒருத்தர் அரசாங்கத்துக்கும் பேப்பர் தேவையில்ல, ஒருத்தருக்கும் பேப்பர் தேவையில்லை. எல்லாம் இந்த ஒஃபிஷியலாக பே பண்ண காசு பிள்ளை ஒஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணி கொண்டு வந்த காசு. மற்ற நீங்கள் இந்த நாங்கள் மணிவண்ணன் அண்ணாவோட சேர்ந்து அந்த இந்த திங் இதுகள் கொஞ்சம் செஞ்சிருக்கிறீங்க? மணிவண்ணன் அண்ணா இல்லை, எத்தனையோ அண்ணா மேடம் கொண்டு செய்திருக்கிறாங்க. இல்லை இப்போ கூடுதலாக எதுவுமே வெளியில் வேற இல்லை, இப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வருது. ஆரிய உலகம் கூட 3 கோடி ரூபா செய்து கட்டி கொடுத்து செய்து வச்சிருக்கேன். இப்போ அவரோட அவளுக்கு பேச்சு நான் ரெண்டாவது படிவாக மெயின்டைன்ஸ் வந்து குறைவு. நான் அதை தான் கேட்க வந்தேன், மெயின்டைன்ஸ் வந்து குறைவு. 6 மணி 6 மணி ஒருத்தரும் தெரியும், நான் தான் செய்தி இப்போ 1.5 கோடி கொடுக்கறேன். ஒளியில் எல்லாம் செய்துட்டோம், ₹1 மில்லியன் கொடுத்து எல்லாம் பெயிண்ட் அடித்து ஒளி வேலையில் பார்த்து கொண்டு நிற்கிறோம். இப்போ இந்த இப்போ 1.5 கோடிக்கு 2 கோடி ரூபா நான் மிச்சத்தை மெயின்டைன் பண்ணுங்க இப்போ இந்த ஆண்டு சொல்லியிருக்கு. மற்ற இப்போ இப்போ உள்ள நாட்டு நிலைமையில் இப்போ உள்ள நாட்டு சூழலில் வடக்கு கிழக்கில் வந்து இந்த வேலை வாய்ப்புன்றதை பற்றி நீங்கள் கஷ்டமாக வேலை வாய்ப்புன்றது இதுகளெல்லாம் கொஞ்சம் வந்து வேலை செய்யலாதா, வேலை செய்ய மாட்டேங்க. இப்படி சும்மா 4 இடத்துல வேண்டி போட்டு போகிறதுக்கு தான் பாவம் நான் கொடுக்குறோம். இப்போ நார்மலாக நாங்கள் அதான் வேலை வாய்ப்பு கொஞ்சம் வேலை செய்யலாம், என்ன பிள்ளை வேலை செய்யறதா நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அரியோளத்தில் இருக்கிறத போய் 2-3 மணித்தேரம் ஒரு நாளைக்கு அந்த புள்ளி கிளீனாக வச்சிங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா இல்லாமல் சொல்லியிருக்கேன். 1000 ரூபா 2000 ரூபா எல்லாம் ஒரு நாளைக்கு தான், மாதத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு தெரிஞ்சு செய்ய மாட்டேன். எல்லாரும் வீட்டிலேயே இருந்து இப்போ வேலை வாய்ப்பு இல்லைன்றது இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் சம்பளம் இந்த மாதம் போன மாதமும் சம்பளம் கூட்டி தான் கொடுத்தேன். வேறு ஒருத்தரையும் எல்லாரும் அதுக்கு வேலை கூட பஞ்சிப்படுகிறோம். வேலையை கூட பாப்பினம் இளைஞர்வாதிகளின் வேலை வாய்ப்பு படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல இப்போ யூனிவர்சிட்டியில், ஸோ அவங்களுக்கு இங்கே இப்போ வேலை வாய்ப்பு தன்மை குறைவு அது இதுன்னு போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ உண்மையிலேயே வந்து இங்கே குறைவுன்னு நிற்கிறீங்களா இல்லையான்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அவையிலும் வந்து அந்த அரசாங்கம் செய்யலாம். இப்போ நேற்று ராத்திரி படுக்கைக்கு யோசிச்சிருந்தேன், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களே, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அவைலபிள் எல்லாம் பாவங்கள் அப்கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். அவைலுக்கு நான் ராத்திரி சொல்லிவிட்டு நீ உடனே நான் மெசேஜ் அனுப்பிட்டேன். ஒரு 300 பேரை தெரிஞ்சு எடுத்து விடுவாங்க. மாதம் ஒரு 6 மாதத்துக்கு மாதம் 3000 ரூபா கொடுப்போம். என்ன இப்போ கிடைக்கிற 5000 ரூபா அவருக்கு சாப்பிட காணாது விடாமே. அப்போ ராத்திரி யோசிச்சதை விடிய முடிச்சு போடு நினைச்சா உடனே அதை அந்த இது பண்ணி விட்டு இப்போ யோசிக்க மாட்டேன். அவனை இப்படி எழுதுறான் இப்படி சொல்கிறான் ஒன்றும் யோசிக்க மாட்டேன். இப்போ என்ன யோசிச்சு வந்துருப்பாங்க அப்போ அங்கே எத்தனை பேர் மாற்ற பார்த்து ஒன்று அந்த காட்டோட வருகிறேன். திருப்பி போயிட்டு உடுப்பே மாற்றிட்டு வருகிறேன். உதவிச்சு நானா ஒரு 25% சும்மா வேறு வழியில் போய் சேரும்னு தான் யோசிக்கிறேன். போய் வேண்டி போட்டு குடிப்பாங்க. ஆனால் அந்த 25% 25 வீதத்துக்காக மற்ற 75 வீதத்தை நான் புறக்கணிக்க தயார் இல்லை. நீங்களே நவதை கொடுக்குறீங்க மேலே போல இருக்கிறாண்டு எல்லாமே சொல்லுவாங்க. அது வந்து செய்யக்கூடிய மாதிரி செய்யதான் ஆகணும். விளங்கிட்டா விளங்குதா? ஏன்னா அந்த 25 வீதத்துக்காக இந்த 75 வீதத்தை புறக்கணிக்க தேவையில்லை. மற்றது இப்போ டிசிடியை இப்போ யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் டிசிடி இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒன்று பொருள் தட்டுப்பாடு குறைவு, இன்னொன்று வந்து விலை குறைவு, மற்ற லொட்டா வந்து எடுக்கலாம், நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து நீங்கள் வேறு வேறு இடங்கள்லேயும் பிரான்ச்சஸ் வந்து பண்ணுற ஐடியாஸ் இருக்கா இல்லைன்னா? இல்லை இல்லை, இங்கே இருக்கிற எனக்கு ஜெனரல் மேனேஜரும் அக்கௌண்டர் எல்லாம் நிறைய ஜெனியூனாக ஒர்க் பண்ணினோம். அப்போ ஓரளவு செய்யக்கூடிய விருப்பம் இப்போ எங்கள் கார்மெண்ட்ஸ் ஒன்று திறந்துனாங்கள், கார்மெண்ட்ஸ் நாங்கள் அதை போட்டு திறந்துனாங்கள். எல்லோரும் நாங்கள் இங்கே அவையில் தங்கடண்ணன் தான், அதுக்குள்ளே 20 பேர் வேலை செய்த பேர் தங்கடண்ணன். இப்போ அவையில் போனது இங்கே மேலே விட்டேன், இங்கேருந்து வேலை செய்யும் கொடுக்குற இடத்துல வேலையே வருது வருது தெரியுந்தானே இந்த காலத்தில் இப்படியே. எங்க போனாலும் இப்படி இப்படி இவர் செய்யறாரு, இவர்கிட்ட போனா கிடைக்கும், இது பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு தான் இருக்கு. சோ அதனாலதான் கேட்டேன் உங்களுக்கு இப்ப வேற இடத்துல பிரான்சஸ் வந்து போட்டு பிரான்சஸ் இருக்கு. என்ன பிரான்சஸ்?
எத்தனையோ வீடுகள் கட்டி கொடுத்தறான், ஒரு 50 ஒரு 50க்கு மேல வீடுகள், முடியாத வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்தறான். ராணுவத்தோட அந்த ஜாயின் பண்ணி என்ற ஒரு அந்த ஒரு தான் செய்ய முடியாது. நான் காசு கொடுத்தா கட்டி கொடுக்கணும். அவைகளுக்கும் ஒரு ஒரு பெருமை மாதிரி தாங்கள் கட்டி கொடுக்கிறோம். நாளைக்கும் அடுத்த கிழமை வவுனியாரோட ஒரு வீடு கட்டி முடிஞ்சிட்டு போவோம், காசு கொடுத்துறான். ஒன்று முடியல, அது இவர் வேறு ஒன்று இருக்குதான், சரேந்திர சில்வா வேறு ஒன்று கட்டினது. அப்படி நான் கமெண்ட்ஸ் வரும் இல்லையே, கமெண்ட்ஸ் வெறும் நல்லது எடுத்துட்டு கூடாத விளத்தி விட்டுறேன். இப்பயே நீங்கள் நாலு தெரிஞ்சு என்னடா வந்துட்டு போனீங்க, அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுவாங்க. அதையெல்லாம் மைண்ட் பண்ணலாதே, அது என்ன அதுகளெல்லாம் வந்து கணக்கெடுக்க கூடாது. இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ சொல்லுங்க, எதிர்காலத்தில் அரசியலுக்குள்ள வர மாதிரி ஏதாச்சும் பிளான்? நோ சான்ஸ், அரசியலுக்கு நோ சான்ஸ் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று யோசிச்சிருக்கிறேன், ஒரு வட்டாரம் ஒரு ஒரு ஏரியா முழுக்க எடுத்து செய்யணும், அரசியல் இல்லை. மணிவண்ணன் கொஞ்சம் செய்யும் பார்ப்போம், அதுக்காக மணிவண்ணன் தான் இருந்து இருக்க மாட்டேன். மணிவண்ணன் செய்யாடி நான் செய்வேன், இன்னொரு ஆள் இருக்கும்போது இன்னொரு ஆள் இல்லைன்னு சொன்னேன். மணிவண்ணன் செய்ய முடியாட்டி நான் செய்வேன். நான் ஒரு வேர்ட் சொன்னால் எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் காசு அதான் நான் சொன்னேன். நான் போட்டு வந்ததுக்கு என்ற காசு யாரும் செய்கிறீங்களா கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. நான் ஒருத்தட்டையும் வேண்ட மாட்டேன், இல்லை ஒரு ரூபாவும் வேண்ட மாட்டேன், ஒரு ரூபாவும் தேவையில்லை. இப்போ நாட்டில் நடந்துட்டு இருக்கிற பொருளாதார விஷயங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடைசியாக இப்போ பாருங்க, இப்போ கொடுக்குற 1000 ரூபாய் அதுகளெல்லாம் கொடுப்பேன். சாக்லேட்டு புள்ளி எழுத்து தேவையான காப்புகள் எல்லாம் என்ன தேவையோ சின்ன குழந்தைகளையும் கொடுத்து அவளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். ஆனால் அதுக்கு ஆசை இல்லை பாவம். இது தீர்மானம் நினைக்கிறீங்களா இல்லைன்னு சொன்னால் இப்படியே கண்டினியூஸாக போய்கொண்டிருக்குமே நினைக்கிறீங்களா? இந்த 6 மாதத்துக்கு இதே மாதிரி தான் போய் கொண்டிருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்குமாம்மா. பொருட்கள விலை வந்து அதிகரிக்குது. கவர்மெண்ட் ஆபீசர் சரி, பிரைவேட் ஆபீசர் சரி, எல்லாருக்கும் கொடுக்குற அந்த சாலரி என்ற விஷயம் வந்து அதே நிலைமையில தான். அவங்க கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, டக 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 அடி போடு குடி பீன அவங்க கொண்டு மீ முதல்ல ஒரு 20% அவங்க அச்சு கூடத்துல அடிக்கு போட்டு கொடுக்குறது கொடுக்குறாங்க. அப்ப என்ன அது பிரயோஜனம் இல்லமா? அது பிரயோஜனம் இல்ல தான். அது இப்ப இந்த கேட்டாலும் 500 ரூபாய் கொடுத்துவாங்க என்ன? இந்த கார்டுகளை கொண்டு வர என்ன கோவிட் ஃபண்ட் கோவிட் 5000 ரூபாய் கொடுத்தோம் ஐயா, அது முழுக்க கொடுத்தது நான் அவர்கிட்ட கொடுத்து கொடுத்து போயிச்சுனா கொடுங்கோண்டு. நான் இங்கேருந்து தெளிவாக பண்ணி கொண்டிப்பேன், அதில் கொடுக்கலன்னு அதில் பார்க்குற அதுகளுக்கு தெரியாது. இன்றைக்கே நான் நினைக்கிறேன் நேரம் மாப்பிள்ளைகளுக்கு தர்ற காசு உங்களுக்கு எல்லாம் அங்கே இருக்கிறேன்னு கண்டா தெரியாது. அதை நம்ம முதல்ல சொல்லிப்போம், நீங்கள் செய்கிற உதவி வந்து அவ்வளவுக்கு இப்போ இன்னார் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாக ரீச் ஆகுறது குறைவு. அப்போ அதுதான் கேட்டேன் நான் முதலே. ஸோ அது வந்து நீங்கள் சில வேலை நேரடியாக இறங்கி செய்ய போனா இப்போ நேரடியாக கொடுக்குறேன் பார்த்து கொடுக்குறேன், ஒருத்தரே வீட்லேயே என்ன மாட்டோம் இல்லை. உங்களை க்ரௌடுக்கே என்னாலேயெல்லாம் போயிடும் கொடுத்துருவேன், என்னாலேயே நானே டயர்டாக போயிடுவேன் இருந்துட்டு. உங்களோட பிஸ்னஸ் ரீதியாக உங்களோட எதிர்கால திட்டங்கள் என்ன மாதிரி இல்லை? இப்போ சமூக சேவை சம்பந்தமாக உங்களோட எதிர்கால இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஐடியாஸ் வச்சுருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். 2 பிள்ளைகள் டாக்டர்ஸ் இருக்கணும், ஸ்பெஷலிஸ்ட் அங்கே சுவிட்சர்லாண்டில் சொந்தமாக எல்லாம் வச்சிருக்கணும். மகன் ஃபினான்ஸ் கண்ட்ரோல், அவன் தான் அதை பார்க்க வேண்டியவன் மெது மெதுவாக. ஸோ கொஞ்ச நாளில் மகனும் இங்கே வந்து செட்டில் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க? மகன் செட்டில் ஆக மாட்டான், வந்து போவான். என்ன சொல்றது, இப்போ உள்ள சொசைட்டிக்கு இப்போ உள்ள இந்த இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு ஆஸ் ஒரு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? ஒரு
கொஞ்சம் வேலை செய்யுங்க, 71 வயதுல வேலை செய்யற முடியல. எல்லாரும் வேலை வேலை செய்து உழைக்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுங்கன்னு நடந்துடுது. இல்லாமல் இல்லை நீங்கள் அந்த ஃபேமிலிஸுக்கு என்ன சொல்லி ஹெல்ப் பண்ணுறதை விட இப்போ நீங்கள் முதல் யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னீங்க. மண்டே கண்டிப்பாக ஒன்று யோஜனா அதை உடனே கொடுக்கும்பா. அதற்கெல்லாம் முந்தி நான் தான் இங்கே இருந்த கோவிட் டைமில் எல்லா பஸ்ஸில் அனுப்பி ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்பிவிடும். நான் 3 பஸ் பிடிச்சி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் நான் போகணும். அப்படியா 3-4 பஸ் பிடிச்சி அனுப்பி விட்டேன். எல்லா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாகவே 3 மில்லியன் ரூபீஸ் கொடுத்துருப்பேன். எல்லாரும் மூலமாக கொடுத்துறேன், வந்து பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் மூலமாக கொடுத்துறேன். கொடுங்க, என்னால் கொடுக்கல அந்த டைமில். அப்போ நீங்கள் இருக்கிற நேரம் இருந்து பார்த்து கொடுங்கன்னு சொன்னது கொடுத்தது. இதெல்லாம் ஆஃபீஷியல் காசு தான் மகள். அங்கேயோ வருது, அவர் எங்கே வருது, கலவரத்துக்கு எல்லாம் யோசிக்கலாம். அது வந்து தேவையில்லை. எத்தனை இருந்தாலும் இந்த ஆஃபீஷியல் காசு தான். எந்த பேங்காரரே யோசிப்பாங்க, இவர் என்ன கொண்டு விடுறாரு, அவனுக்கு இன்னும் கொடுக்குறாருண்டா, உங்களுக்கு தேவையில்லை அது பிரச்சனை. ஓகே, உங்களை பார்த்தோம் பிஸி டைம், காலையில் இருந்தே ஓடுபட்டு தெரிஞ்சிங்க. அந்த டைம்லேயும் எங்களுக்கு வந்து டைம் ஒதுக்கி எங்களை அந்த டிஸ்கஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.